ஹலோ வேர்ஸ் வெல்கம் டு தமிழ் கமிஸ் சேனல் இன்றைக்கி மாதம் சம்பளம் வாங்குறவங்க தான் அதிகம் அப்படி ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும்போது அதில் சம் அமௌண்ட்டு உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகும் அந்த பிஎஃப் அக்கௌண்ட்டை உங்கள் யூஏஎன் நம்பர் மூலமாக லாகின் பண்ணி உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட்டு கிரெடிட் ஆகுதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம் அதுமாரி அந்த பிஎஃப் அமௌண்ட்டை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் பிஎஃப் அக்கௌண்டில் லாகின் பண்ணுற யுஏஎன் நம்பரு உங்களுக்கு மறந்துட்டு அப்படின்னா அதை எப்படி தெரிஞ்சுக்கிடுது பிஎஃப் அக்கௌண்ட்டு கூட லிங்க் பண்ண மொபைல் நம்பர் இருந்தால் ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் ஒருவேளை பிஎஃப் அக்கௌண்ட்டு கூட லிங்க் பண்ண மொபைல் நம்பர் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அதை எப்படி தெரிஞ்சிக்கலாம் அதை பற்றி தான் இன்றைக்கி போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அந்த ஆப்ஷனை அன்பால் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும் ஃபஸ்ட்டு இந்த வெபேஜில் வந்துக்கோங்க இது பிஎஃப் அக்கௌண்ட்டு லாகின் பேஜு இதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க அதை கிளிக் பண்ணி இந்த பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் இது ஓப்பன் ஆகியும் இந்த பேஜில் கீழே வந்தீங்கன்னா ரைட் சைடில் ரெண்டாவது ஆப்ஷன் நவ் யுவர் யூஏஎன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள் இப்போ உங்ககிட்ட எந்த மொபைல் நம்பர் இருக்கோ அந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணலாம் பிஎஃப் அக்கௌண்ட்டு கூட லிங்க் பண்ண மொபைல் நம்பர் இல்லை எந்த மொபைல் நம்பர் வேணுனாலும் என்ட்ரு பண்ணலாம் என்ட்ரு பண்ணிட்டு அந்த கேப்ஸாகவே இதில் கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிட்டு ரிக்வஸ்ட் ஓடிபி அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும் அந்த ஓடிபியை இதில் என்டர் பண்ணுங்கள் ஓடிபி பாக்ஸில் ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கேப்ஸை என்ட்ரு பண்ணுங்கள் இந்த கேப்ஷை என்டர் பண்ணிட்டு வேலிடேட் ஓடிபி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஓடிபி வேலிடேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துட்டு அடுத்து உங்களோட நேம் என்ட்ரு பண்ணுங்கள் அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணுங்கள் நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் ரெண்டுமே பிஎஃப் அக்கௌண்ட்டில் என்ன இருக்கோ அதை என்ட்ரு பண்ணுங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டையும் ஆதாரையும் லிங்க் பண்ணியிருந்திங்கன்னா ஆதாரில் என்ன நேம் டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதே டேட் ஆஃப் பர்த் நேம் தான் உங்கள் பிஃப் அக்கௌண்ட்டில் இருக்கும் ஸோ உங்கள் ஆதார் கார்டை பற்றி என்ட்ரு பண்ணிக்கலாம் இதெல்லாம் கரெக்டாக என்டர் பண்ணப்புறோம் அடுத்து கீழே ஆதார் நம்பர் என்டர் பண்ணணும் நீங்கள் ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணலன்னா பேன் நம்பர் என்டர் பண்ணிக்கலாம் இல்லைனா உங்கள் மெம்பர் ஐடி மூணு ஆப்ஷன் இருக்குது எதை வேணாலும் என்டர் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஆதார் செலக்ட் பண்ணிட்டு ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டேன் அடுத்து கீழே உள்ள கேப்ஸா என்டர் பண்ணுங்கள் இதை கரெக்டாக என்டர் பண்ணிட்டு ஷோ மை யூஏஎன் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் இப்போ உங்களோட யுஎன் நம்பரு இதில் தெரியும் இதான் உங்களோட யுஏஎன் நம்பரு இதில் யூஏஎன் நம்பர் கட்டாமல் வேறு எதுவும் எரர் கட்டிச்சுனா நீங்கள் கொடுத்த நேமு டேட் ஆஃப் பர்த் ரெண்டில் ஏதாவது ஒன்று எரர் இருக்கும் தப்பாக இருக்கும் இல்லைனா உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டு கூட ஆதாரை லிங்க் பண்ணாமல் இருந்திருப்பீங்க இப்போ ரீசண்டாக எல்லாத்துக்குமே பிஎஃப் அக்கௌண்ட் கூட ஆதாரை லிங்க் பண்ணதுக்கப்புறம் தான் பிஎஃப் நம்பரே கொடுக்குறாங்க அதனால் எந்த ப்ராப்ளம் இல்லை ஒரு ஒன் இயர் டூ இயர் பேக்கில் உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் ஆதார் லிங்க் ஆகிருக்காது நீங்கள் மேனோவிலாக தான் லிங்க் பண்ணணும் அப்படி லிங்க் பண்ணால் மட்டும் இருந்திங்கன்னா உங்களுக்கு இதில் யூஏ நம்பர் பார்க்க முடியாது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி